ஹாய், ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா க்வரி ஃபங்க்ஷன் தான். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நம்ம வந்து க்வரி ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பக்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து க்வரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து க்வரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்கியூஎல், எம்எஸ்கியூஎல் இதெல்லாம் தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஈஸியாக க்வரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே பிரதேஷன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ எனக்கு பிரதேஷெல்லாம் மட்டும் நிறையா பிரதேஷன் முடிகிற ஸ்டேட்டோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புல் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். எனக்கு ஃபுல் பேர் தெரியாது, பிரதேஷன் என்னென்ன ஸ்டேட் முடியுதோ அதெல்லாம் எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி வந்து எனக்கு ஏன்னு மட்டும் தெரியும். ஸோ ஏழு ஆரம்பிக்கிற வேர்டெல்லாம் இருக்கிற ஸ்டேட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு நடுவில் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஒரு சில வார்த்தைகள், அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்டுங்கிறது ஜி, ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஜி எடுத்துக்கிறேன், சாரி ஜி எடுத்துக்கிறேன். வேர் ஜி லைக் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், அதனால் டபுள் கோட்ஸில் வரணும். ஸோ என்ன சொல்கிறேன், எனக்கு முன்னாடி பிரதேஷன்னு இருக்கிற வார்த்தை மட்டும் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாது. ஸோ எது உங்களுக்கு தெரியாதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கணும். இப்போ நான் எனக்கு முன்னாடி தெரியாதோ அதனால் முன்னாடி பர்சன்டேஜ் சிம்பிள் போடுறேன். எனக்கு ஒரு வேளை பின்னாடி கடைசி வேர்டு எனக்கு தெரியாது, ஸ்டார்டிங் மட்டும் தெரியும் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் என்னவோ அதை போட்டுட்டு இது பின்னாடி வந்து நீங்கள் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். இப்போ பிரதேஷ் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் என்ன லாஜிக் அப்படின்னா, எனக்கு பிரதேஷ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது எனக்கு தெரியாது, ஆனால் எண்டிங் வித் பிரதேஷ் அது மட்டும் எனக்கு தெரியும். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், எல்லா பிரதேஷன் முடிகிற எல்லா ஸ்டேட்டும் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் இங்கே முன்னாடி எனக்கு தெரியாதனால முன்னாடி நான் இந்த ஆம்பசன் கொடுத்தேன், சாரி இந்த பர்சன்டேஜ் கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பிரதேசம் விட்டு எனக்கு ஏன்னு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேட் எல்லாமே வேணும், ஆனால் எண்டிங்கில் எனக்கு தெரியாது, எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜுக்கு முன்னாடி அந்த கண்டிஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மாறும். ஓகே, எனக்கு இப்போ முன்னாடியும் தெரியும், முன்னாடியும் தெரியாது, கடைசியாகவும் தெரியாது, ஆனால் சென்டரில் எனக்கு சிஹெச்ஏஎல் சல்லுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு முன்னாடி தெரியாது, எண்டிங்லேயும் தெரியாது, எனக்கு சென்டரில் இருக்க வேர்டு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஏஎலுங்கிறது ஒரு காமன் வேர்டு, சென்டரில் வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம முன்னாடி எனக்கு வேர்டு தெரியாது, லாஸ்ட்டில் மட்டும்தான் தெரியும், அதை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம். எனக்கு லாஸ்ட்டில் தெரியும், ஸ்டார்டிங்கில் தெரியாது, அதை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம். எனக்கு சென்டர் வேர்டு மட்டும்தான் தெரியும், அதை வச்சும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸில் இருந்தது. ஓகேவா? இதே வந்து என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேங்கிற காலம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எனக்கு 2018 04 10 இது ஒன்றும் கிடையாது, இந்த இங்கே இருக்க டேட்டோட ஸ்டாம்ப் தான். ஸோ 2018ங்கிறது இயரு, ஸோ 04ங்கிறது மந்த்து, 10ங்கிறது டேட்டு. ஓகேவா? இதில் எனக்கு 2019 ஸ்டார்ட் ஆகிற இயர்ஸ் எல்லாம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஸோ சேம் தான். ஸோ அது என்னது, ஜே ஜே காலம் இல்லையா? இப்போ இங்கே நான் ஜிக்கு பதிலாக ஜே காலம் போட்டுக்கிறேன். இங்கே போயிட்டு இங்கே மறக்காமல் ஜே மாற்றிடணும். ஸோ வேர் ஜே, ஸோ வேருங்கிறது என்னங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ வேர் ஜே லைக், நான் என்ன பண்ணுறேன், 2018க்கு அப்புறம், சாரி 2019க்கு அப்புறம் எனக்கு என்ன வருதோ அதெல்லாம் வரணும்.
ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2019ல் ஸ்டார்ட் ஆகிறது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் 2018 கொடுத்தீங்க அப்படின்னாலும் 2018ல் மட்டும் எனக்கு வரும். ஸோ 2018க்கு அப்புறம் இல்லை, 2018ல் ஸ்டார்ட் ஆகிற இந்த டைம் ஸ்டாம்போட ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இது ஓகே, எனக்கு இதில் இயர் எனக்கு தெரியும், இப்போ டேட்டும் எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மந்த்து தெரியாது, நடுவில் இருக்க இந்த ரெண்டு லெட்டர் வந்து எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எல்லா இதுலேயும் காமனாக வந்து இங்கே 09 09 முடிகிற மாதிரி ஒரு சில டேட்ஸ் இருக்குது, ஓகே. ஸோ இங்கே 09 09 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு நான் என்ன சொன்னேன், எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு தெரியும், 2018ல் 2018 எனக்கு தெரியும், நடுவில் ரெண்டு லெட்டரும் எனக்கு தெரியாது. ஸோ 09 முடிகிறது, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2018 எனக்கு தெரியும், ஸோ நடுவில் ரெண்டு மந்த்து மட்டும் எனக்கு தெரியாது, ஆனால் லாஸ்ட்டில் எனக்கு டேட்டு தெரியும். ஸோ அப்போ இந்த ரெண்டு மந்த் எது உங்களுக்கு தெரியாதோ அதை வந்து அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கணும். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணி அண்டர் ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதே வந்து 19ல் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். 19ல் இல்லை. ஸோ 19ல் மேபி நம்ம வேறு டேட் கொடுக்கலாம், ஓகே. இது 01 அங்கே இருந்தால் கண்டிப்பாக வரும், ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி 2018 இது நான் அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா இருந்தது. ஸோ அதனால் ஸோ 2018 இயரு. ஸோ அதில் வந்து எனக்கு மந்த்து தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா 08 இருக்குது, 010 இருக்குது, 08 மிக்சடாக வந்திருக்கு, ஓகேவா. ஓகே, ஓகேங்களா. இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க, இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து நிறையா வியூஸ் போக, நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்க அளவு கூட நம்ம வியூஸ் வரதில்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கலாம், கூகுள் ஷீட்ஸை பற்றி தெரியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 1 மறக்காமல் பார்த்துருங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் கூகுள் ஷீட்ஸை பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கூகுள் ஷீட்டுக்கு பிகினராக இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை குவெரிஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். What?